தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். இன்று திருவருகை காலம் இரண்டாம் வாரம் டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தி வாசகம். எலியா ஏற்கனவே வந்துவிட்டார், அவரை மக்கள் கண்டுணரவில்லை. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 10 முதல் 13 முடிய. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம்,
எலியாதான் முதலில் வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்தப் போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை, மாறாக தங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார். திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பனிரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் 2020 சனிக்கிழமை, லூக்கா நற்செய்தி 1 அத்தியாயம் 26-38 வரை திருவசனங்கள். நற்செய்திக்கான சிந்தனை. இன்று திரு ஆவை கௌதல அன்னையின் நினைவை கொண்டாடுகின்றது. கௌதலப்பே என்ற இடத்தில் மெக்சிகோ நாட்டில் 1531 டிசம்பர் மாதம் நமது அன்னை மரியாள் காட்சி கொடுத்திருக்கின்றார்கள். அந்த காட்சியானது நம்முடைய வணக்கத்திற்கும் போற்றுதற்கும் ஏற்றது. அன்னை மரியாளுடைய செய்தி நம்முடைய மனித சமுதாயத்திற்கு தேவையான ஒன்று என்பதை திரு அவை அதிகாரப்பூர்வமாக அங்கீகாரம் செய்து அதனை ஏற்றுக்கொண்டு இந்த அன்னை மரியாளின் பக்தி முயற்சியை ஆதரித்து திரு அவை 1892 அனுமதி கொடுத்தது. திருத்தந்தை 13 சிங்கராயர் இதற்கான அனுமதியை வழங்கியதிலிருந்து இந்த நாள் அன்னை மரியாளின் கௌதலப்பவின் அந்த திருக்காட்சி விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த அன்னை மரியாள் ஏழைகள், ஒடுக்கப்பட்ட மக்களின் நல்வாழ்விற்காகவும் அவர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான அநீதிகளிலிருந்து விரைவிலேயே அவர்கள் விடுதலை அடைய வேண்டும், விடுதலை அடைவார்கள் என்பதன் அடையாளமாக அமைவதை நாம் பார்க்க முடிகிறது. இன்றைய நற்செய்தியில் கடவுள் தன்னுடைய தூதர் கப்ரியேல் வானதூதரை அன்னை மரியாளிடம் அனுப்பி அவர் இறைமகன் இயேசுவை உலகத்திற்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற அந்த மங்களகரமான மகிழ்ச்சி நிறைந்த செய்தியை கொடுக்கின்றார். அப்போது அருள் நிறைந்த மரியே வாழ்க என்று தூதர் வாழ்த்துகின்றார். இந்த தூதர் கடவுளின் பிரதிநிதியாக செயல்படுவதால் அவருடைய வார்த்தைகள் கடவுளுடைய வார்த்தைகளாகவே நாம் பார்க்கலாம். எனவே கடவுளே அன்னை மரியாளை அருள் நிறைந்தவளே வாழ்க என்று வாழ்த்தும்போது அந்த அளவிற்கு அந்த அன்னை மரியாளை அருள்மிக்க நிலையில் அவர் உயர்த்திருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அருள்மிக்க அந்த மரியாளை நாமும் போற்ற வேண்டும், வணங்க வேண்டும், அவளை பின்பற்ற வேண்டும் என்பதும் தெளிவாகிறது. மேலும் அன்னை மரியா எலிசபெத்தை சந்தித்தபோது எலிசபெத் என்ன சொல்கின்றால், ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் என்ன பேறு பெற்றேன் என்று அவர் மகிழ்ச்சியில் பேசுகின்றார். அதற்கு முன்னால் நாம் லூக்கா நற்செய்தியில் வாசிக்கின்றோம், தூய ஆவியானவரால் நிரப்பப்பட்டு எலிசபெத் இந்த வார்த்தைகளை பேசினாள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் எலிசபெத் பேசியது தூய ஆவியானவரின் தூண்டுதல் ஆக தூய ஆவியானவரும் அன்னை மரியாளை கடவுளின் தாய் என்று போற்றுகின்றார், அங்கீகரிக்கின்றார். எனவே சாதாரண மக்களாகிய நாமும் அந்த அன்னை மரியாளை அருள் நிறைந்தவள் என்றும் ஆண்டவரின் தாய் என்றும் போற்றுவதிலும் வணங்குவதிலும் எந்தவிதமான தவறும் இருக்க முடியாது என்பது தெளிவாகிறது. இந்த மரியாளை நாம் தாய் என போற்றுவது அர்த்தமுள்ளதாக அமைய வேண்டும் என்று சொன்னால் அந்த மரியாள் தன்னுடைய வாழ்வில் வாழ்ந்து காட்டிய புண்ணியங்களையும் மதிப்பீடுகளையும் நம்முடைய வாழ்வில் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது தெளிவாகிறது. அந்த அன்னை மரியாள் கொண்டிருந்த விசுவாசத்தின் ஆழம், தாழ்ச்சியின் உச்சக்கட்டம் இவை நம்முடைய வாழ்விலும் வெளிப்பட வேண்டும். எல்லாவற்றிற்கு மேலாக இதோ உன் தாய் என்று மரியாவை அருளப்பன் சீடனுக்கு இயேசு கொடுக்கின்றார். அதன் வழியாக நாமும் மரியாவை நம்முடைய தாயாக ஏற்றுக்கொள்கின்றோம். அப்படியென்றால் அன்னை மரியாவை நம்முடைய தாயாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் முதலில் நாம் இயேசுவின் சீடர்களாக இருக்க வேண்டும். ஏனெனில் இயேசுவிற்கு தெரியும்
தன்னுடைய தாயின் அருமையும் பெருமையும் முக்கியத்துவமும் தன்னுடைய சீடனுக்குத்தான் விளங்கும் என்று அவர் அறிந்திருக்கின்றார். மேலும் மரியாவும் கூட யாரெல்லாம் தன்னுடைய மகன் இயேசுவிற்கு சீடராக அமைகின்றார்களோ அவர்களுக்குத்தான் தாயாக இருக்கவும் அவர் விரும்புகின்றார், அவர் சம்மதிப்பார். எனவேதான் நாம் இயேசுவின் சீடலாக வாழும்போது அன்னை மரியாளின் மதிப்பீடுகளை நம்முடைய வாழ்வில் வாழ்ந்து காட்டும்போது தான் இந்த அன்னை மரியாவை நம்முடைய தாய் என்று அர்த்த முறையில் போற்றி கொண்டாட முடியும். சிந்தித்து பார்ப்போம். ஜெபம். அன்பு தந்தை இறைவா, இந்த மனுக்குலத்திற்கு தேவையான செய்திகளை பல சமயங்களில் பல இடங்களில் பல காலகட்டத்தில் அன்னை மரியாவின் வழியாக எங்களுக்கு வழங்குகின்றேன். இந்த அன்னை மரியாவின் செய்தியை நாங்கள் கேட்டு அந்த அன்னை மரியால் காட்டக்கூடிய வழியில் நாங்கள் வாழவும் வளரவும் ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு, அநீதிக்கு ஆளாகியிருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல வாழ்வும் சுதந்திரமும் கிடைக்கவும் நாங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் ஒட்டுமொத்த சமுதாயத்திலும் உழைக்க எங்களுக்கு அருள் செய்வீராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் சீடர்களாக வாழ்வோம். அன்னை மரியாளை நம்முடைய அன்னையாக அர்த்தமுள்ள வகையில் போற்றி கொண்டாடுவோம். ஆமென்.